அதிமுக முன்னாள் நிர்வாகி திரு புகழேந்தி. விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல திரு கே சி பழனிசாமி, உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் திருமதி சசிகலா விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. வந்திருப்பதற்கான முதன்மை காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த கொடநாடு எஸ்டேட்டினுடைய உரிமையாளர் அம்மா மறைவுக்கு பிறகு அது முழுமையாக திருமதி சசிகலா அவர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எந்த இடத்துல ஒரு திருட்டு நடைபெறுமே ஆனாலும் அந்த இடத்தினுடைய உரிமையாளர் இடத்துலதான் நம்ம கேட்கணும். நீங்க என்ன பொருள் எல்லாம் வைத்திருந்தீங்க, எதெல்லாம் திருடு போயிருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிற உரிமை படைத்தவர் அவர் தான். இந்த வழக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறே, சிறையில் இருந்தாலும் கூட அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு சட்டப்படி அந்த நில உரிமையாளர் சசிகலா அவர்களிடத்துல விசாரிக்க சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லாத காரணத்தினாலதான் சென்னை உயர்நீதிமன்றமும் சரி உச்சநீதிமன்றமும் சரி இதில் மேல் விசாரணை வேண்டும் என்று உத்தரவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இது ஒன்று. இரண்டாவதாக, ஒரு அதிமுகவை சார்ந்தவர்கள் அம்மா அவர்களது இடத்துல நடந்த கொலை கொள்ளை அவர்களது அதிகாரப்பூர்வமான ஒரு அலுவலகம் என்று அறிவிக்கப்பட்ட இடத்துல நடந்த விஷயத்துல கொஞ்சம் கூட குறை இல்லாதவாறு இந்த விசாரணை நடைபெற்றிருக்க வேண்டும். அதை திரு எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி விசாரணை அதிகாரி அல்ல, அவர் ஒரு சேர்ந்த வழக்கறிஞர் அல்ல. ஆனால் அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும். காவல்துறை மூலமாக வழக்கறிஞர்களுக்கும் அந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருக்க வேண்டும். பிறப்பித்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் பிறப்பிக்கல அவரு? ஏன் அதை முன்னெடுத்து செல்லல? இல்ல, அந்த உத்தரவை பிறப்பிக்கலைங்கிறத விட அவர் அப்படி தேவையில்லை, எல்லாமே சரியாக நடந்திருக்கிறது என்று அவர் சட்டமன்றத்துல சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி. அது இல்லாம திரு அனுபவ் ரவி அவர்களை வைத்து, ஏன்னா அவர் கட்சியில பழவையில ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கிறவர், அவரை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் டெல்லி உச்சநீதிமன்றத்திலையும் மறு விசாரணை மேல் விசாரணை தேவையில்லை என்று வாதிடுகிறார்கள். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த இரண்டாவது தவறு. மறு விசாரணை தேவை என்கிற பொழுது நாங்கள் எங்கள் சக்திக்கு உட்பட்டு விசாரித்தோம், எங்க விசாரணைக்கு சசிகலா அவர்கள் ஒத்துழைக்கல, அதனாலதான் நாங்க அவரை விசாரிக்கல. ஒருவேளை அது அப்படி ஒரு உண்மை இருந்தால், இப்ப நீங்க மேல் விசாரணை செய்வதாக இருந்தால் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் அதற்கு ஒத்துழைக்கிறோம் என்று அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கணும். அப்படி எடுக்கிற மன வலிமை ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை என்கிற இடத்துலதான் அந்த சந்தேக புள்ளி அவரை சுற்றி வருகிறது. மாறாக சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்து ஒரு சாலையில ஒரு ரோடு மறியல் செய்து அவரை குற்றவாளி ஆக்குவதற்கு இன்றைய திமுக அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்கிற அளவுல இவரை சுற்றி அந்த விசாரணை வளையம் அமைக்கப்படுகிறது, விசாரணை நீள்கிறது என்கிற செய்தியை வெளி உலகத்துக்கு சொன்னவரே திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதே போல கடந்த உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக கோவையில் இருக்கிற திரு எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி இந்த விசாரணை வளையம் வருகிறது, அவரை குற்றவாளி ஆக்குகிறார்கள் என்கிற கருத்தை வந்து சொன்னார். இது வேற யாரும் சொல்லல, இவர்களே தான் சொன்னது. அப்ப ஏதோ ஒரு விதத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சந்தேக வளையத்துக்குள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுமணி அவர்கள் இருக்கிறாங்க என்பதுதான் தெரியுது. அடுத்து இதுல அந்த இறந்த கனகராஜ் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த சேலம் பகுதியை சேர்ந்தவர், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சசிகலா அவர்களிடத்துல அறிமுகப்படுத்தப்பட்டு பணியில சேர்த்து விடப்பட்டவர். அடுத்து கொடநாட்டில் நடந்த அந்த காவலாளி ஒரு கொலை அல்ல, தொடர்ச்சியாக அந்த கனகராஜ் டிரைவரது மரணம், அடுத்து அந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷ் அவருடைய மரணம் என்று வருகிற பொழுது இது வந்து ஒரு மேலெழுந்த வாரியா விசாரித்தா போதும் என்கிற ஒரு சாதாரண திருட்டு வழக்கு என்று ஒரு இலகுவாக இதை கருதியது தவறு சென்ற அரசாங்கம்.
சரி, உங்க முதற்கட்ட பார்வையை பதிவு செஞ்சிருக்கிறீங்க, தொடர்ந்து பேசலாம். திரு புகழேந்தி, இந்த விசாரணை பொறுத்த வரைக்கும் விசாரணை வளையத்துக்குள்ள திருமதி சசிகலா கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இது உண்மையிலேயே திருமதி சசிகலாவுக்கான நெருக்கடியா இல்ல முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ்க்கான நெருக்கடியா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மா பெங்களூரில் இருந்தார்கள், உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கில் தண்டனை பெற்று அவங்க வந்து அவங்கள்ட்ட நீங்க வந்து விட்னஸா தான் இப்ப போய் கேட்க முடியும் என்ன இருந்துச்சு. நீங்க போகும்பொழுது அந்த கொடநாடு எஸ்டேட்ல எந்த இருந்திருக்கும், அதுலதான் திருடு போயிருக்கா, இப்ப பழனிசாமி சொன்ன மாதிரி உரிமையாளருக்கு தெரியாம இருக்காது அப்படின்றதெல்லாம் நீங்க கேட்டிருக்க முடியும். ஆனா எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம், அந்த கொலை நடந்தது ஓம் பகதூரை கொண்டுட்டாங்க உள்ள பூந்து, இது வரைக்கும் கிருஷ்ண பகதூர் எங்கன்னு நோபடி நோஸ், இந்த போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அவர் வந்து நேபாளில் இருக்காரா இல்ல எங்க இருக்காரு, என்ன ஆனாரு, இது வரைக்கும் எந்த தனிப்படையும் போய் பிடிச்சதா தெரியல. எத்தனை வருட காலம் சொல்லுங்க தம்பி தமிழ், இத்தனை ஒரு 4-5 வருஷமா இதை இழுத்து 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 இந்த போலீஸும் இப்பொழுது நியமனம் செய்து புதிய அரசால் நியமிக்கப்பட்ட போலீஸும் நியமனம் செய்யப்பட்டு பாருங்க, கிட்டத்தட்ட இப்போ அவங்களுக்கு ஒரு 8-9 மந்த்ஸ் ஆயிடுச்சு. சோ என்ன நடக்கிறது சுற்றி சுற்றி? ஆகவே தாமதமான ஒரு விசாரணையாக இது போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இல்ல, இந்த மேல் சொன்ன மாதிரி தாமதமா போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த விசாரணை மிக தாமதமாக போகிறது. ஐ ஹவ் நோ எனி அப்ஜெக்ஷன். ஒரு நல்ல ஆபீசர் ஐஜி சுதாகர், ஆனா இவ்வளவு தாமதமாக போவதற்கு காரணம் என்ன என்பதை அவர் தான் விளக்கி சொல்ல வேண்டும். எனக்கு ஒன்றும் இதுல ஹெசிடேஷன் இல்ல. இன்னும் எவ்வளவு பேர் இதில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள்? அதிமுக முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே விரைந்து இந்த வழக்கை விசாரித்து திரு எடப்பாடி பழனிசாமியை இந்த வழக்குக்குள்ள இந்த வளையத்துக்குள்ள சிக்க வைக்க சதி நடக்கிறது அப்படின்னு நீண்ட காலமாவே ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துறாங்களே, ஒண்ணுக்கு முரணா அததான் அவரே எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லி அசம்பிளி உள்ளார சொல்லி என் மேல அந்த குற்றச்சாட்டு வருதுன்னு யாரு சொன்னாங்க? அவரே சொன்னாங்க. அததான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் எங்க அப்பா குதிரைக்குள்ள அவரே உடனே இருக்காரு அப்படிங்கறத சொன்னார். நான் இப்ப முக்கியமான பாயிண்ட்க்கு வரேன். எத்தனை காலம் ஆனாலும் இதை 18 தான் எடுத்து வெளியில கொண்டு வந்து நான் முதலில் இந்த தொலைக்காட்சி சேனலை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா தொடர்ந்து பல சாட்சியங்கள் நிலுவையில் இருந்தபொழுது கூட கேரளா வரை சென்று இந்த கேமராவும் நமது நிருபரும் தொடர்ந்து அல்லும் பகலும் உழைத்ததின் விளைவாய் பல விஷயங்கள் நியூஸ் 18 இருந்து வெளியில வந்து நான் என்ன கேட்கிற 3 கேள்வி கேட்கிறேன், அதை யாரும் பதில் சொல்லவே முடியாது. ஒன்னு, ஏன் எலக்ட்ரிசிட்டி கட் ஆச்சு? எந்த காலகட்டத்திலையும் எலக்ட்ரிசிட்டி கட் ஆகவே கட் ஆகாது. அந்த ப்ரொவிஷனை ஏற்படுத்தி கொடுத்ததை அன்றைய அமைச்சர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா மிக தெள்ளத்தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஒன்னு. ரெண்டாவது நான் கேட்கறது, இந்த ராவ் பகதூர்